அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோரும் தமிழ்நாயன் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற கணக்கம்பட்டி மூடச்சித்தர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம அவருடைய ஜீவ சமாதிக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். எப்போ வந்தாலும் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். பழனிக்கு வர மக்கள் எல்லாருமே இங்கே வந்துட்டு தான் போகிறாங்க. இவர் நிறைய அற்புதங்கள் செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வாங்க இந்த கோவிலை சுற்றி பார்க்கலாம். சுற்றி பார்த்துட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். பூஜை ஒரு நாளைக்கு எத்தனை டைம் நடக்குதுன்னு பாருங்கள். அதெல்லாம் அதிலையே போட்டிருக்காங்க, போர்ட்லேயே போட்டிருப்பாங்க. அதேமாதிரி இந்த வீடு தாங்க அவர் வாழ்ந்த வீடு பாருங்க. அவர் வாழ்ந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் ஃபோட்டோஸ்லாம் வச்சு வழிபட்டுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், மூட்டை சித்தர் இருக்காருங்களா, அவர் மாதிரியே வேடம் போட்டுட்டு வந்து இங்கே நிற்கிறாங்க. டெய்லியுமே பூஜை நடக்குங்க, ஆராத்தி நடக்கும். அதே மாதிரி பௌர்ணமி அமாவாசைலாம் ரொம்ப சிறப்பான பூஜை நடக்கும். காலையில் 12 மணிக்கும் நள்ளிரவு 12 மணிக்கும் பூஜை நடக்குங்க. இந்த பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா விபூதியிலேயே அபிஷேகம்லாம் நிறைய பண்ணி அந்த விபூதியை நம்மளுக்கு கொடுப்பாங்களாம். அந்த ஜீவசமாதி மேலே கொட்டி அந்த விபூதி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த விபூதியை டெய்லியும் நம்ம யூஸ் பண்ண நம்மளுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் வரும். அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கிற கஷ்டம் படிப்படியாக குறையும் அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்கிறாங்க. இதுதான் சம்மாதிங்க, சம்மாதிக்க வந்துட்டோம்.
கிட்ட பூஜை பண்ணி எல்லாருக்கும் பிரசாதம் வழங்குவாங்க. சாமி கும்பிட்டு இங்கே நம்ம வந்து உட்காந்துட்டு ரிலாக்ஸாக தியானம் பண்ணலாம். சாமி கும்பிட்டு முடித்ததும் நம்ம வந்து ஈவினிங் டெய்லி பூஜை இருக்கும் இல்லைங்களா, அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் அந்த ஜீவசமதியை வந்து சுற்றி விடுவாங்க. அது நல்லாயிருக்கும், அந்த ஒரு வைப்ரேஷன் நல்லாயிருக்கும். எல்லோருக்கும் பிரசாதமும் வாங்குவாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம வந்து போகிறோம், நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கும். அடுத்த டைம் நம்ம வரும்பொழுது நம்ம என்ன நினச்சிட்டு வந்தோமோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்கோங்க. நம்ம ஒரு டைம் வந்துட்டு போனோம் அப்படின்னா, ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போனோம் அப்படின்னா, அடுத்த டைம் வரும்போது அது கண்டிப்பாக நடக்கும். வாங்க இங்கே வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க, இந்த சாமியை வந்து கும்பிட்டு போங்க, நல்லாயிருக்கும். சித்த சுவாமியோட ஃபோட்டோஸு, கயிறு, இது எல்லாமே அங்கே உள்ளாரியே விற்கிறாங்க. ரொம்ப கம்மி விலைக்கு தான் விற்கிறாங்க. நம்ம வேணும்னா இங்கேயே நம்ம வாங்கிட்டு போகலாம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லோரும் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.